ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது நம்ம ஆன்மீக தகவலில் சொன்ன எல்லா விஷயங்களும் அனுகூல்யமாக இருக்கு. கால பைரவ அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வணங்குறது எப்படி? இந்த காலம் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளை தள்ளிகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நேற்று ₹1 இருந்ததுன்னா இன்றைக்கி ₹1 பத்தாது. ₹10 சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதை நோக்கி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணும். நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போவோம். கொஞ்ச நாள் கழித்து நம்ம மறந்துடும், ஐயோயோ நான் நல்லா தானே இருந்தேன், இன்றைக்கி என்ன இப்படி இருந்துட்டுருக்கேன், இப்படி ஓடின்னு இருக்கேனே, யாருக்காக ஓடுறேன் எதுக்காக ஓடுறேன்னு கொஞ்ச நாள் கழித்து யோசிக்கும் போது தான் தெரியும். அந்த மாதிரி இந்த காலம் நம்மளை நல்ல வழிக்கோ தீய வழிக்கோ இல்லைன்னா நம்மளுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும். நிறையா பேருக்கு இந்த டைம் ஜேர்னி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி போய் ஐயோ நான் படிக்கலையா, முதல்ல படிச்சுடணும், அதை முதல்ல சரி பண்ணிடணும். சில பேர் பார்த்துட்டுனா காலேஜ் டேஸ் இதில் நன்னா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொன்னது, என்னோடய லைஃப்பில் வேறு மாதிரி நான் முடிவெடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி நிறையா மாற்றங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா பேருக்கு இருந்துட்டுருக்கும். சரி, இதெல்லாம் மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கால பைரவர்னால ரொம்ப அழகாக முடியும். இந்த கால பைரவர் நம்ம படக்கூடிய துன்பங்களை மாற்றி அமைப்பார். இன்றைக்கி சமுதாயத்தில் நான் நல்லா உழைக்கிறேன் ஆனால் எனக்கு பணம் மட்டும் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவா, சார் எனக்கு கல்யாண வயசை எடுத்து இன்னும் கல்யாணம் ஆகலை, எல்லாரும் பார்க்குற இடத்துலலாம் கேட்குறா, எல்லாருக்கு குழந்தை மட்டும் இல்லை எல்லாருமே கேட்டுருக்கா, என்ன பண்ணுறது, நான் இந்த சமுதாயத்தில் வெளியில் வரணும், வந்தால் என்கிட்ட இந்த கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிறையா பேர் வருத்தப்படுறவா இருப்பா. இந்த காலம் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி சில சூழ்நிலைகளே இருக்குது. நான் சொல்கிறத பாருங்கோ, ஒரு விஷயம் நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே அமையும். அஷ்டம சனி இருக்கும்போது நீங்கள் பெரிய பரிகாரங்கள் எது பண்ணாலும் அதோடைய பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும். அப்போது இன்னும் 10 மடங்கு அதை பெருக்கிக்கணும். அந்த மாதிரி இந்த கால பைரவ வழிபாடை ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணும்போது எப்பேற்பட்ட துக்கங்களாக இருந்தாலும் உங்களை விட்டு போகும்னு சொல்லுவாள். இந்த கால பைரவருக்கு எப்படி வழிபாடு பண்ணுறது அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 8 கோலம் போட்டுக்கோங்க, 8 தீபங்கள் ஏற்றிக்கோங்க. அப்படி 8 தீபங்கள் ஏற்றி 8 எலுமிச்சம்பழத்தை சுவாமிகிட்ட வச்சுக்கோங்க, சந்தனம் குங்குமம் அங்கே முன்னாடி பைரவர்கிட்ட வச்சுக்கோங்க. பைரவர் படம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் பைரவர் படம் வாங்கியிருக்கா, அப்படி வாங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 8 எலுமிச்சம்பழத்தை வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு 8 தீபங்கள் ஏற்றி வைக்கணும். அப்படி 8 தீபங்கள் இதெல்லாம் பார்த்துட்டுனா நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு இதை பண்ணினா போதும். அப்படி 8 தீபங்கள் ஏற்றி வச்சு காலபா பைரவாஷ்டகம்னு சொல்லுவாள், அந்த பைரவருடைய அஷ்டகத்தை படிங்க இல்லைன்னா அஷ்டோத்திரத்தை படிங்க. அப்படி படித்து சுவாமிக்கு அற்புதமான தீபாராதனை காண்பித்து தேங்காய் பழம் நைவேத்தியம் பண்ணி இதை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு முன்னாடி 5 எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு துணியில் கட்டி விட்டுள்ளோம், மீதியை அறுத்து வாசலில் குங்குமத்தை தடவி வச்சுள்ளோம். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தாபனங்களில் ஒன்று வைக்கலாம். இப்படி பண்ணும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இது அஷ்டமி அன்னைக்கு பண்ணினா கால பைரவத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றி கொடுக்கும்னு சொல்லுவா. பைரவரை வேண்டிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா. காலங்கள்னால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் மாற இந்த கால பைரவ வழிபாடு வெற்றி வழிபாடாக இன்றைய தினம் ஒன்றுன்னு சொல்லி மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார்த்த மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.